Hey all, welcome back to Risha's Recipe. In the video, please like, share and comment. And channel ko subscribe pannina, subscribe button click pannikonga. And in na podra videos ellame notification aganuna, marakama pakkathula irukka bell icon click pannikonga. Hey all, innikku vandu quick or egg gravy eppadi seiyadhu paanga. So first adukku vandu na rendu mutta vandu vega vechirren and side la vandu innoru kadai vechikiren. Kadai vechittu or 2 to 3 tablespoon alavukku oil oothikiren. Oil heat aanadukapramele கொஞ்சோண்டு சீரகம் ऐड பண்ணிக்கிறேன் ऐड பண்ணிட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேல ஒரு வெங்காயம் ऐड பண்ணிக்கிறேன் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது நல்லா சாட்டி ஆகட்டும் இப்போ ஒரு half தக்காளி வந்து ऐड பண்ணிக்கலாம் ऐड பண்ணிட்டு அதையும் நல்லா சாட்டி பண்ணிக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாட்டி ஆனதுக்கு அப்புறமேல கொஞ்சோண்டு salt ऐड பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு ஒரு half tablespoon வந்து மஞ்சள் தூள் ऐड பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு half tablespoon வரமிளகாய் தூள் ऐड பண்ணிக்கிறேன் ऐड பண்ணிட்டு இப்போ ஒரு half tablespoon வந்து garam masala ऐड பண்ணிக்கிறேன் pepper வந்து கொஞ்சோண்டு pepper வந்து optional தான் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு ऐड பண்ணிட்டு இத எல்லாத்தையும் ஒட்டுக்கா சாட்டி பண்ணிக்கலாம் போ இதெல்லாம் நல்லா சாட்டி ஆனதுக்கு அப்புறமேல ஒரு பிஞ்ச் வந்து sugar ऐड பண்ணிக்கிறேன் ऐड பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இது நல்லா வந்துட்டு ஆறட்டும் ஆறனோனே இத கிரைண்ட் பண்ணப் போறோம் நெக்ஸ்ட் வந்துட்டு ரெண்டு முட்டை இது நல்லா பாயில் ஆயிடுச்சு சோ இத எடுத்து தனியா பீல் பண்ணி எடுத்து வச்சிரறேன் நெக்ஸ்ட் இதுல சேம் கடாயில வந்துட்டு நம்ம அந்த அரைச்சு வச்ச பேஸ்ட் வந்துட்டு ऐड பண்ணிக்கிறேன் ऐड பண்ணிட்டு லைட்டா வாட்டர் ऐड பண்ணிட்டு இது mix பண்ணிக்கலாம் mix பண்ணிட்டு பாயில் பண்ணி வச்சிருக்க அந்த முட்டை வந்துட்டு ரெண்டா இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன் சோ அதையும் ऐड பண்ணிக்கலாம் ऐड பண்ணிட்டு நல்லா mix பண்ணிறேன் இந்த முட்டை நல்லா அந்த கிரேவி கூட merge ஆனதுக்கு அப்புறமேல ஃபைனலா கொஞ்சோண்டு கொத்தமல்லி இல மேல போட்டு ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா குயிக்கா ஒரு எக் கிரேவி ரெடி பண்ணனும்னா இது கண்டிப்பா இது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு Subscribe பண்ணுங்க thanks for watching